சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே சமையல் எண்ணெய் ஏற்றி சென்ற மினி லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கர்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கர்ணன், இந்த விபத்திற்கான காரணம் என கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொங்க. வணக்கம். சமையல் எண்ணெய் ஏற்றி வந்த மினி லாரி கவிழ்ந்து விபத்து. 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரி அப்புறப்படுத்திய போக்குவரத்து போலீசார் சென்னை வண்ணாரப்பேட்டை பழைய சிறை சாலையில் அரசு ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரி அருகே தங்கரியம்பூருக்கு சொந்தமான 497 மினி லாரியில் பெரியபாளையம் குடனில் இருந்து ருச்சி கோல்டு சமையல் எண்ணெய் 3 டன் ஏற்றிக்கொண்டு மயிலாப்பூருக்கு எண்ணெய் கொண்டு செல்லும் போது அரசு சாலை மருத்துவமனை கல்லூரி அருகே வந்தபோது முன்னே சென்ற பஸ் மீது மோதாமல் இருக்க டிரைவர் திடீரென பிரேக் பிடித்ததால் சென்ட்ரல் மீடியில் மோதியதில் நிலத்தடிமாறி சாலையில் 3 டன் எண்ணெயுடன் வேன் கவிழ்ந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புது வண்ணாரப்பட்ட போக்குவரத்து ஆய்வாளர் கண்ணன் தலைமையில் போலீசார் மற்றும் வண்ணாரப்பட்ட போக்குவரத்து புலனாய்வு காவல்துறை ஆய்வாளர் காசியப்பன் மற்றும் உதவி ஆய்வாளர் ஆகியோர் குழுவினர் போராடி விபத்துக்குள்ள லாரி மீட்டு அப்புறப்படுத்தினர். மேலும் வந்து போக்குவரத்து சீரானது இந்த விபத்து லாரி ஓட்டுநர் மற்றும் அருகில் அமர்ந்த இருவருக்கும் வந்து லேசான காயம் ஏற்பட்டு அரசு சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் வந்து இது தொடர்பாக போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகினர். இதனால வந்து 3 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு போக்குவரத்து காவலர்கள் சீரமைக்கப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி கர்ணன்.